மக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நண்பா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நிதியமைச்சர் மரியாதை திரு பிடிவேல் பழனிவேல் தியாகராஜ் அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ன வார்த்தை அவர் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன் வந்து நீங்கள் ட்விட்டரில் பிளாக் பண்ணிட்டு போனீங்க அப்படின் மாதிரி கேட்டது வந்து சில பாஜகவை பட்டு திரு தனகுருவான் விமர்சனம் வந்து பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், 3% நோட்டாவோட போட்டி போடுற கட்சி அப்படின்னு சொல்லி சில மிருகங்கள் பேரெல்லாம் சொல்லி அதோட ஒப்பிட்டு வந்து பேசியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். எப்போவுமே வந்து இந்த தற்பெருமை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இவருடைய தாத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சி ஆரம்பிக்க அந்த குழுல ஒருத்தராக இருந்துட்டு அதன்படி வாழையடி வாழையாக வந்து இவர் வந்திருக்காங்க. நீங்கள் இவர் விஷயம் நீங்கள் நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அவர்களே இந்த பெருமையை பேசும்போது இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடிய ஒவ்வொருத்தருடைய பேரங்க இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறாங்க. அவங்களாம் எவ்வளோ காலரை தூக்கிக்கூடி கெத்தாக சொல்லலாம் எங்கள் தாத்தா இந்திய சுதந்திரத்துக்கு போராட்டிருக்காருன்னு. அப்போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தான் நம்ம யாருங்க தீர்மானிக்கும். ஒருத்தன் வந்து எவ்வளோ மேலானவன் எவ்வளோ கீழானோ அப்படிங்கிறது வந்து நாம் உபயோகக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் தீர்மானிக்கும். அதனால் வந்து ஒரு அடி அடித்தா கூட வந்து அடுத்த நிமிஷம் மறந்துடுவோம். ஏன்னா பேசுகிற பேச்சில் வந்து ஒரு கண்ணியம் வேணும். அதை வந்து நம்ம கோரிக்கையாக வந்து வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாஜகவுடைய ஐடி பிரிவு மாநிலத்தில் வந்து சிடி நிம்மகுமார் சொல்லிக்கிறாங்க, இவர்கள் மேலே வந்து ஒரு எண்ணெய விசாரணை வந்து நடத்த வேண்டும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 100%க்கு 100% உண்மை. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு திரவிடியன் ஸ்டோக்ஸ் அப்படின்னு போடுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய உயிரினங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு பிரீனவாதத்தை வந்து இவர்கள் வந்து ஒரு முன்னெடுத்து செல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவி பொதுமக்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்து தேசத்துலேருந்து அவர்கள் வந்து அந்நியப்படுத்தக்கூடிய நிகழ்த்து முக்கியமான நிகழ்வு வந்து நடக்குங்கிற வந்து யாருக்கும் இந்த மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா நம்முடைய பழைய வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிரிவினவாதத்தை முன்வைக்கக்கூடிய எந்த ஒரு இயக்கமும் கட்சியும் எந்த ஒரு அமைப்போ ஏதோ ஒன்று அது கடைசியில் போய் அதர பாதாரத்தில் விழுந்து தன்மையிலே தன் மண்ணை மூடிக்கொள்ள வேலை தான் செய்யும் என்பதை நான் திரும்ப திரும்ப பல வீடியோக்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடுப்பூசி விஷயத்தில் வந்து அவர் கையாளக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மோசமாக ஒன்றா இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏமா அப்பம் போட்டு காசு இந்த மாதிரியான சில வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தும் போது வந்து ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த ஜிஎஸ்டி வரி, இந்த ஜிஎஸ்டி வரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மத்திய அமைச்சர் இருக்கிறாங்க, இவங்க மாநிலத்திலிருந்து போகக்கூடிய ஒரு நிதியமைச்சர். அப்போது ஒரு 4000 கோடிக்கு வந்து ஒரு இது சொல்லும் போது அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது யார்? நம்ம மாநில நிதியமைச்சர் தான் கொடுக்கணும். அங்கே போயிட்டு வந்து பொத்தாம்பதாக சொல்லும் போது மத்திய நிதித்துறை அமைச்சர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படிங்கும் போது பதில் இல்லை. ஆனால் இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், தர ஒரு வார்த்தைகளை வந்து ஒரு தரமானதாக இல்லாமல் தான் அமைச்சர் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து மறந்து ஒரு சராசரி டீக்கடை போட்டிகளில் பேசுகிற மாதிரி போயிட்டு ஏமாப்பம் மூட்டு காசு நாய்ங்கிறது வெறி பிடிச்சி அப்படிங்கிறது இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவதால் நிச்சயமாக நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய கண்ணியம் தான் மிக மிக இழிவாக போகுமே தவிர, இதனால் வந்து உங்களை தனிப்பட்ட முறையில் சொல்வதற்காக இல்லை, கட்சியை தான் வந்து பொதுமக்கள் பார்வையில் நம்ம சொல்லுவோம். இது வந்து இன்னும் சொல்ல போனால், அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கிறது அல்லவா, அந்த முதல் கடமை என்ன? மக்களை காப்பாற்றுவது. உங்கள் மனசாட்சிக்கு அதுக்கு நான் முதலில் விட்டு விடுகிறேன். அடுத்து கண்ணியம், அந்த கண்ணியம் என்பது தங்களுடைய பேச்சில் இருக்குதா என்பது சுயப்பரிசனம் செய்து பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு? கட்டுப்பாடு என்பது வந்து நாம் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து மிகவும் கட்டுப்பாடுடன் நாம் வந்து இது பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் உங்களுடைய கட்சி. அதை தயவு செய்து ஒரு சுய பரிசோதனை நீங்கள் உங்களே செய்து கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக உங்களை பார்த்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது, இளைஞர்களுக்கு உங்கள் மீது ஒரு தவறான எண்ணம் தான் வருமே தவிர எந்த வகையிலும் உங்களை பாராட்டக்கூடிய மனம் ஒருபோதும் வராது. நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் சொக்க தங்கமாக ஆட்சியை நடத்தினாலும் கூட ஒரு சில இது மாதிரியான கரும்புள்ளிகள் உங்களுடைய செயல் இருப்பதால் நிச்சயமாக இது மிகப்பெரிய அழிவு கொண்டு செல்லும். அதே நேரத்தில் பாஜகவை ஒரு விலங்கோடு ஒப்பிட்டு பேசுவதாகவோ இருந்தாலும் ஒரு நோட்டாவோடு ஒப்பிட்டு பேசுவதாக இன்னமும் அந்த 3% நீங்கள் சொல்கிறீங்களே, கொஞ்சம் வந்து 2011 கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்கள். எதிர்கட்சி வரிசையில் எந்த கட்சி அமர்ந்தது, அப்போ நீங்கள் எங்கே அமர்ந்திருந்தீங்க நம்ம போன்ற சில விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து வயதில் வந்து நீங்கள் மிகப்பெரியவர், அனுபவசாலி, திறமைசாலி, இன்னும் சொல்ல போனால் வந்து பொருளாதார புலி என்றெல்லாம் உங்களை வர்ணிக்கிறார்கள் உங்களை சார்ந்த மீடியாக்கள், முன்கள பணியாளர்கள். அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த பொறுப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கம் ஏற்படாமல் இருக்குமே ஆனால் உங்கள் வார்த்தைகளில் ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும் என்பது எங்களை போன்ற இளைஞர்களுடைய ஒரு சாதாரண ஒரு கோரிக்கை. ஆக தயவுசெய்து உங்கள் வார்த்தைகளை நீங்கள் பின்வாங்கி கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக வந்து உங்களை பின்தொடரக்கூடிய இளைஞர்கள் உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை உமர்வார்கள் மீது யாருக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. நன்றி. ஜெய்ஹிந்த்.